ஹலோ மக்களே, நம்ம தளபதியோட பிளாக் பஸ்டர் மூவி வாரிசு. சரி விடுங்க, நம்ம தளபதி நடித்த வாரிசு மூவியோட டிலேட்டட் சீன்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னடா ஆச்சரியம் இருக்குது, இது வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. டிலேட் பண்ணாங்க, சரி, அதை ஏன் டிலேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த லைன் அப்புறம் கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. கட் பண்ணி ஓபன் பண்ணா நம்ம தளபதியோட காரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி முன்னாடி நிக்குது. அந்த ஆபீஸோட ஜன்னல்ல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் தெரியுது. இதுல நம்ம தளபதி கார் வரும்போது நம்ம தளபதி காரோட ரைட் சைடில் எந்த ஒரு காருமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அது ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே தளபதி காரை பார்க் பண்ணும்போது எது தாப்புலேயே ரெண்டு வண்டி நிற்குது. இது மட்டும் இல்லைங்க, தளபதி கார் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் மூவ் ஆகும்போது அந்த காருக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் அந்த பொண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. அப்படியே திரும்ப கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரும் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. கான்வர்சேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் பேசும்போது எந்திரிச்சு போவார்ல, அப்போ அவர் சேரை வந்து தளபதியை பார்த்த மாதிரி வச்சுட்டு போவார். ஆனா அடுத்த ரெண்டு மூணு ஷாட்லயே பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார் இருந்த சேர் அப்படியே தளபதியோட ஆப்போசிட் சைடு பார்த்திருக்கும். அண்ட் ஃபைனலா தளபதி இப்படி பேசுவார், இதை நீங்க கவனிச்சீங்களா? ஃபவுண்டேஷனுக்கு நீ தமிழ்ல இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. நம்ம தளபதிக்கு தமிழே மறந்து போற மாதிரி அவங்க டைரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க தானே ஒரு ஏழு எட்டு விட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே,